நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி பேங்கில் உள்ள ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ஏடிஎம் பின் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஜி பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இதில் எத்தனை டைம் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து பேங்க் ஏடிஎம்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. அன்லிமிட்டடாக நீங்கள் ஏடிஎம்லேருந்து காசை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிஜி பேங்கில் எப்படி நம்ம பின் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட டிஜி பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய டிஜி பேங்க் அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி லாகின் பண்ணிவிட்டு இப்போது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஏ டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி வந்து ஒரு 3-digit சிவிவி நம்பர் இருக்கும். அந்த 3-digit சிவிவி நம்பரை வந்துட்டு இதில் இப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கொடுத்ததும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஏடிஎம் பின்னை வந்து செட் பண்ண சொல்லும். இதில் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னை வந்துட்டு அந்த 4-digit பின்னை வந்து நீங்கள் இப்போ செட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு 4-digit நம்பரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே 4-digit நம்பரை வந்துட்டு கீழேயும் வந்து ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டு பின் நம்பருமே சேமாக இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் திஸ் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பின்னை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பின்னுமே நீங்கள் வந்துட்டு சேமாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேமாக என்ட்ரு பண்ணிவிட்டு டன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த சேவ் திஸ் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. இப்போ அதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட், யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் த நியூ டெபிட் கார்டு. இப்போ வந்து உங்களோட நியூ டெபிட் கார்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு மேலே வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ ஓகே பண்ணிடுங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.